நண்பர்களே, இன்றைக்கி ஒரு நாய் இறந்து கிடக்கு ஊருக்குள்ளே. பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, இதுக்கு நடுவில் இறந்து கிடக்கு. அதை தான் இப்போ அப்புறப்படுத்த போகிறோம். பா வாங்க போய் பார்க்கலாம், அதை சேஃப்டி கட்டிடுவோம். மோசமான நிலைமை, ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கு, அழுகிட்டே இருக்கு. நண்பர்களே, அமேசான் காட்டுக்குள்ள ஒரு அடர்ந்த பாம்பு. தள்ளி போல பத்தாவதுல அந்த புலி, பத்தாவதுல அந்த புலி சின்னதால அது தூக்க முடியாது, செஞ்சுட்டு வந்து ஆழமா கேட்டுங்க.
பற்றி இதை வச்சு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப அழுகிய நிலையில் இருக்கிறனால பூச்சி புழுவெல்லாம் நிறைய இருக்குது. பார்க்கணும் தான் இது பண்ண போகிறோம். நம்மகிட்ட க்ளவ் இல்லை, ஸோ அர்ஜெண்ட்டுக்கு ஆபத்துக்கு போவாங்க. ரெண்டு ரெண்டு கவர் மூணு கவர் போட்டுருவோம்.
தள்ளு. வேறதும் நாய்கள் தோண்டிடக்கூடாது. சினிமா கல் இருக்கும். இப்போ கடந்து போன அந்த நாயை பதத்தாச்சு முடிக்கிறது. இந்த வீடியோ லைக்கு ஷேருக்காகலாம் கிடையாது. ஊருக்கு நடுவில் நிறைய பேர் இருக்காங்க. பக்கத்தில் நிறைய சின்ன குழந்தைங்கலாம் இருக்காங்க. இதில் ஈ கொக்கு எல்லாம் உட்காரும். பக்கத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு நோய் ஏற்படுத்தும், அதிலேருந்து தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் பண்ணுறோம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை கேட்க போகிறதில்ல. பிடிச்சிருந்தால் நீங்களாக லைக் பண்ண போகிறீங்க, நீங்களாக ஷேர் பண்ண போகிறீங்க. நன்றி. நீங்களும் உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஏதாவது இந்த ஊருக்கு நடுவில்யோ இல்லை பக்கத்து வீடுகள் எங்கேயும் வீடுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நோய் தொற்று மழை காலம் இருக்குது, அதனால் நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கும். அதனால் உங்களால் முடிஞ்ச உதவிகளை இதில் வந்து செய்யுங்க. அதுவும் ஒரு உயிர் தான். அதுவும் பஞ்சபூதத்தில் போய் சேரணும். குறைச்சா அதோட அம்மாவும் சாந்திரும். அதனால் நம்ம ஊரே காத்துட்டு இருந்த நாய் இறந்து போச்சு. இறந்து அது அழுகி போய் கிடந்தது. அதை மீட்டு நம்ம குறைச்சி இதுக்கு ஹெல்ப்பாக இருந்த எல்லாருக்குமே நன்றி. முக்கியமாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்க அந்த தம்பிக்கு நன்றி. இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான். நன்றி. பாய்.